உலகத் தமிழன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று அந்தணன் என்னும் சொல்லை காண்போம். திருவள்ளுவர் அந்தணர் என்போர் அறவோர் என்று சொன்னார். அறச்சிந்தனையே உடையவர்கள், எப்பொழுதும் நல்லதே பேசுபவர்கள், மக்களை மிகச் செப்பமாக வாழ்வதற்கான நல்ல அறவுரைகளை சொல்பவர்கள், மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள். எனவே அந்தணர் என்பதை அழைத்துத்தான் மக்கள் இதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அறிவுரை கேட்பார்கள். அந்தணர்கள் சொல்வதை சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள். யார் அந்தணர்கள், எப்படி இருப்பார்கள் என்பதற்கு நம் பழைய இலக்கியங்கள் சொல்கின்றன. இந்த நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயுங்காலை அந்தணர் கூறிய என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அந்தணர்கள் என்ன வைத்திருப்பார்கள்? நூலே கரகம் முக்கோல் மனை, இந்த நான்கும் வைத்திருப்பார்கள். நூல் என்பது ஓலைச்சுவடி, இதை வேண்டுமென்றே உரையாசிரியர்கள் பூநூல் அணிந்தார்கள் என்று தவறாக போல் சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த உண்மையான அந்தணர்கள் நிறைய படித்தவர்கள், ஓலைச்சுவடி வைத்திருப்பார்கள். அதுதான் நூலே கரகம், சின்ன குடுவையிலே தண்ணீர் வைத்திருப்பார்கள். அது எதற்கு என்று கேட்டால், யோகம் செய்யும்போது தவநிலையிலே பல்வேறு யோகங்கள் உண்டு. அந்த 200-க்கும் மேற்பட்ட யோக வகைகள் இருக்கின்றன. சில வகை யோகங்களின் போது அவர்கள் அந்த உள்ளங்கையிலே முள்ளந்தண்ணி என்பது, உள்ளங்கையிலே கொஞ்சமே தண்ணி, சில தேக்கரண்டி தான் இருக்கும், அந்த உள்ளந்தண்ணிங்கிற தண்ணியை வாயிலே போட்டுக்கொள்வார்கள். தவம் செய்யும்பொழுது அந்த உடற்கூட்டை தணிப்பதற்காக தண்ணீரை கொஞ்சம் அவர் வாயிலே போட்டுக்கொள்வார்கள். அதற்காக கரகம் என்பது சிறிய மண் குடுவையிலே எப்பவும் தண்ணீர் வைத்திருப்பார்கள். நூலே கரகம் முக்கோல் வைத்திருப்பார்கள். தவம் செய்யும் பொழுது அவர் கையிலே கையை தாங்கிக் கொள்வதற்காக ஒரு முக்கோல் ஒன்று இருக்கும், அதை அதன் மீது கை வைத்து கொள்வார்கள். முக்கோல் மனை என்பது தவம் செய்யும்போவர்கள் தரையில் உட்காரக்கூடாது. யோக நிலை செய்பவர்கள் யாருமே வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஒன்றே மனையோ அல்லது ஒரு மாந்தோலோ ஏதோ போட்டுக்கொள்வார்கள், அதன் பிறகு ஒரு மனை வைத்திருப்பார்கள். இந்த நான்கும் கையில் இருப்பவன்தான் தமிழ் அந்தணன். வேறு யாரும் இத்தகைய நான்கு முறைகளை கொண்டவர்கள் அல்லர். இந்த அந்தணன் என்ற சொல்லை வேறு மாதிரி பொருள் உரித்து எந்த ஒரு சாதிப்பெயராகவோ கொள்வதற்கு காரணமே இல்லை. தமிழ் அந்தணர்கள் அகவை, ஒரு 60 அகவை ஆன பிறகு ஆணும் பெண்ணும் கூட அந்தணர்களாக மாறிவிடுவார்கள். துறவு மேற்கொண்டு தவ வழி மேற்கொண்டு யோகம் செய்யும் நிலையில் உள்ளவன்தான் அந்தணன். அவன் இல்லத்திலே கூட இருக்கலாம், துறவரத்திலும் இருக்கலாம். எனவே அந்தணன் என்பவன் யோகம் செய்பவன் அல்ல, யாகம் செய்பவனை அது குறிக்காது. அந்தணன் சொல்லை பற்றி மேலும் நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள என்றால் சமண பௌத்த முனிவர்களை கூட சார்ந்து காட்டலாம். எப்பொழுதும் அவர்கள் அந்த யோக நிலையை பற்றியே அதிலேயே ஆழ்ந்த கருத்துடையவர்களாக இருப்பார்கள். எனவே உயர்ந்த மேநிலை சிந்தனை உடையவர்கள் என்பதற்காக சமண மதத்திலே பரம எட்டி, எட்டி என்றால் தலைவர், பரம என்றால் மேல், மேலான தலைவர் என்ற பொருளே பரமேட்டி என்பார்கள் சமண தலைவர்களை. அதே போன்று பௌத்த தலைவர்களை பரமண என்பார்கள். பரமணன் என்றால் மேலானவன், உயர்ந்தவன் பொருள். அந்த பரமண என்பது பாமண என்று தெரியும், அது பாமன என்று தெரியும். தம்மபதம் என்பது புத்தருடைய சமய நூல். அந்த தம்மபத நூலிலே 9 தொகுதிக்கு பாமண வர்க்கம் என்று பெயர். அது வேண்டுமென்றே பின்னால் பதிப்பித்தவர்கள் பிராமண வர்க்கம் என்று மாற்றி எழுதிவிட்டார்கள். அது பாமன பம்மன வர்க்கம்தான். யார் அந்த பாமணன் என்றால் பரமன்தான், பரமணன், மேலானவன், உயர்ந்தவன். அவன் எப்படி என்றால், எவன் பிற உயிர்களை கொள்வதில்லையோ, எவன் பெரு உயிர்களை கொள்விப்பதில்லையோ அவன்தான் பாமணன், அவன்தான் பிராமணன் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பாமண என்று சொல்தான் பிறகு பிராமணன் என்று மாறியது. பிறகு யார் யார் பிற உயிர்களை கொள்வதில்லையோ, யார் யார் புலால் உலாவை மறுத்துவிட்டார்களோ அவர்கள்லாம் தம்மை பிராமணன் என்று சொல்லிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். எனவே பிராமண என்பது தொடக்கத்தில் பாமண என்ற பௌத்த முனிவர்களை குறித்த சொல்லாக இருந்தது நமக்கு தெரிகிறது.
இதிலிருந்தே அறச்சிந்தனை உடையவர்கள் எல்லா வீடுகள் மீதும் அருள் கொண்டவர்களை நாம் அந்தணன் என்று அழைத்தோம். மற்றவர்கள் வெவ்வேறு சொல்லால் அழைத்தார்கள்.